இனி இப்படி ஒரு பொக்கிஷத்தை
எங்க பார்க்க போறேன்னு இறங்கி தொண்டைக்குள்ள ஏதோ அடைக்குது, கால்கள் பலவீனத்துல தூளு, பலத்தெல்லாம் அவளோட கூட கிருஷ்ணன் வேட்டிலேயே எரிச்சுக்கணும் என்னமோ. வெறும் ப்ரொஃபஸர் ஆவது எல்லாமான ப்ரொஃபஸர். அவ சொல்லும் போது அந்த புஞ்சிருக்கிஞ்சு போயிடுவோம். எல்லாமான ப்ரொஃபஸர், ஆமா உண்மைதான். ஒரு பேராசிரியராகத்தான், உயர்ந்த சிந்தனைகளிடையே விளையாடும் ஒரு கல்வியமானாகத்தான் அவ என்னை தெரிஞ்சுக்கிட்டு என்னை எல்லாமா உயர்த்தி அந்த மதிப்பீட்டில் அந்த ஊதியம், இதுதான் அதை என்னை விரும்பி மணந்து கிட்டதுக்கு அடிப்படையே. புத்தகங்கள், தத்துவ விசாரணைகள், பெரிய பெரிய விஷயங்கள், விவாத அறிவிப்புகள், ரசனை பரிமாற்றங்கள், இப்படி எத்தனையோ சுவைகள்ல நாங்கள் ரெண்டு பேரும் நேரங்காலம் போறது தெரியாது ஆழ்ந்து வைப்போம். சில சமயம் என்னை மட்டும் தனியா பேச விட்டுட்டு நீங்க எடுத்து சொல்ற போது இந்த பிலாசபருடைய எத்தனை நுட்பமான கருத்துக்கள் கூட எத்தனை எளிமையா புரிஞ்சு போகுது தெரியுமா ப்ரொஃபஸர்? நான் உங்களோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? மயானத்துல இருந்து எவ்வளவு தொலைவு நடந்து வந்திருப்பேன் எனக்கே தெரியல. பார்த்தா லஸ்கர் வரைக்கும் வந்துட்டேன். அப்படியே சோர்ந்து போய் ஒரு கடை வாசல்ல உட்கார்ந்துட்டேன். ஹலோ ப்ரொஃபசர். ஹலோ மூர்த்தி, இன்கம் டேக்ஸ்ல என் வரையில அவன் சொன்னாலும் மூர்த்திக்கு ஏறக்குறைய 50 வயசாகும். சங்கரிய விட 7 வயசு மூத்தம். எனக்கு முன்னால சங்கரிய அவன் தான் கல்யாணம் செய்துட்டுமா? இப்ப இந்த பக்கத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கலாமா? பரவாயில்ல மூர்த்தி, உட்கார்ந்தா 50 வயசா இருந்தாலும் இளமை முற்றாத வழி அடர்ந்த தலைமையில அங்கங்க நர வளர ஆரம்பிச்சிருது. ஆனா அவன் முகம் இப்ப வாட்டத்துல சாப்பி இருந்தது. மயானத்துக்கு வந்திருந்தேன், நியூஸ கேட்டதுமே வீட்டுக்கே ஓடி வந்து பார்க்கணும்னு மனசு பதைச்சது. ஆனா தைரியம் வரல. மூணாவது மாடியில இருந்து தவறு வந்துட்டாராம. எப்படி துடிச்சிருப்பாரோன்னு நினைச்சு பார்த்தா மனசே வெடிச்சு போகுது. ரொம்ப கஷ்டப்பட எனக்கு சங்கரி கிட்ட என்னமோ அத்தனை பிடிப்பு அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்படுறீங்களா ப்ரொஃபசர்? சங்கரி யாருமே அன்பு செய்ய தகுதி உள்ளவளர் தானே இருந்தா? ஆனாலும் நான் அவரை போக விட்டவன் தானே.
உண்மையே நிச்சயமா தெரியல ப்ரொஃபசர். என்கிட்ட விவாகரத்து வேணும்னு கேட்டதுமே எனக்கு வந்த உணர்ச்சிகள் நிஜத்துல என்னது என்னை விட்டு போகணும்னு சொல்றாளேங்கிற கோபம். அதனாலதான் போக விட்டு இருந்தா அது எப்படி வந்தாலும் அதுவும் உங்களை கல்யாணம் செய்திக்கிறதா சொன்னான். என்னோட அவ்வளவு அந்யோன்யமா இருந்த பிறகும் என்னையும் அவனையும் பத்தி எல்லாரும் எப்படிலாம் வர்ணிச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியலையா ப்ரொஃபசர்? ஆமா, நதியும் முழுவதும் போல அப்படி பாதி எடக்காவும் பாதி பொறாமையாகவும் பல பேர் உங்க ரெண்டு பேரை வர்ணிச்சது எனக்கு தெரியும். ஒருத்தி பூச்சி விட்டான். உண்மையிலேயே சங்கரியும் அவளும் வாழ்ந்த ஒரு இணைப்புக்கு உண்மையே சொல்ல முடியாது. உடலின் தெய்வீகத்துக்கு மகுடம் அணிவிக்கிறது போல சித்தின்பமே வாழ்க்கையின் உயிரிய லட்சியமும் வாழ்ந்து காட்டின் தம்பதிகள் அவர்கள். அப்படி என்னோட வாழ்ந்தவர் திடீர்னு என்ன விவாகரத்து செய்துட்டு தன்னை விட 20 வயசு மூத்த கிழவனை கல்யாணம் செய்துக்க போறேன்னு சொன்னா எவ்வளவு ஆத்திரம் வந்திருக்கும், எவ்வளவு பொறாமையா இருந்திருக்கும். அதனாலதான் கடைசியில விவாகரத்துக்கு சம்மதிச்சிடணும். என்னை விட இன்னொருத்தரை உயர்வா நினைக்கிறவர்களோட இனி நாம ஏன் சேர்ந்து வாழணும்னு நினைச்சிடணும். அது அன்பு இல்லையே, ஆத்திரம் தானே, தன்னானத்துக்கு நேர்ந்த அவமானம் தானே. அதே சமயம் உங்களை விட்டுட்டு போகணும்னு ஒருவேளை இது உங்க தகுதிக்கு சரியில்லாத போட்டின்னு நினைச்சு உங்க தன்மானத்துக்கு அப்புறமா இப்படி இருந்திருக்கலாம் இல்லையா? உண்மைதான், சில சமயம் நம்மையே நமக்கு எங்க தெரியுது ப்ரொஃபசர். ஆனா ஒண்ணு, எங்க விவாகரத்துக்கு பிறகு அவ உங்களை கல்யாணம் செய்துகிட்ட போது என் மனசுல என்ன உணர்ச்சிகள் ஏற்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவகிட்ட எனக்கு ஒரு அன்பு தங்கித்தான் இருக்கு. அவ இறந்துட்டாங்கிற செய்தியை கேட்டதும் மனசுக்கு பொறுத்துக்கத்தான் முடியல. மயானத்துக்காவது ஓடி வந்து ஒரே ஒரு முறை யாருக்கும் தெரியாம அந்த உடம்ப பார்த்துட்டு போகணுங்கிற தாபத்தை அடக்கிக்கத்தான் முடியல. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா அந்த கடவுள் பார்த்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்த கணக்காரு ஏதாச்சும் வாங்கினுங்களா கேட்டாரு. அவர் கேட்ட கேள்வியே எழுந்து போக வேண்டியதான் எழுந்து நடக்க ஆரம்பிச்சோம். எங்க போகும் இப்போ வீட்டுக்கா அப்படின்னு மூத்து கேட்டோம். திட்ட எதுவும் இல்லை. வீட்டுக்கு இந்த அவசரம் யார் இருக்காங்க இருப்பாங்க? எனக்கும் மனசுக்கு சரியில்லை. சங்கரிய பத்தி உங்களோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். பேசுவோம். ரெண்டு பேரும் நடந்துகிட்டே இருந்தோம். இப்படி இலக்கு இல்லாம நடந்துகிட்டே இருக்கிறத விட ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் உட்கார்ந்து பேசுவோமா? எனக்கு தெரியும் நாம ரெண்டு பேரும் எதுவும் சாப்பிட முடியாதுன்னு. இருந்தாலும் அங்க ஏதாவது ஆர்டர் செய்துட்டு சாப்பிடாமலேயே நாம ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலும் அங்க யாரும் நம்மளை எழுந்து போக சொல்ல மாட்டாங்க இல்லையா அப்படின்னு மூத்தி சொன்னது. நேரம் ஹோட்டலுக்குள்ள போய் டேபிள் உட்காந்து ஏதோ இப்படி நான் ஆர்டர் செய்யணும். அவன் என்னெல்லாம் ஆர்டர் செய்தான்னு உணர்ல.
இருப்பானோ என்னமோ எனக்கு தெரியல. எங்க முன்னால நிறைய தட்டுகள் இருக்கு. அதன் கூடாக நாங்க ரெண்டு பேரும் சூரியத்தை விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாதிரியா இருந்த போது மட்டும்தான் இருந்தா பின்னால்தான் அவன் மனசு என் பக்கம் திரும்பி இருக்கு. அவளையே சொல்லி காலேஜில் நீங்க எனக்கு சொல்லி தந்த காலத்துல ப்ரொஃபசர் ஞானஸ்கந்தன் மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னு உங்களை பத்தி எவ்வளவோ தடவை எண்ணியிருக்கேன். உங்க அறிவும் சிந்தனை திறமையும் என்னை அப்படி பாராட்ட வச்சுருந்த. இப்போ இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் அந்த குணங்கள் தான் எனக்கு தேவையா இருக்கு ப்ரொஃபசர். முந்தி நான் வெறுமை பாராட்டின அந்த குணங்களை இப்போ நினைச்சு பார்த்துட்டு அவைகளை காதலிச்சு வந்திருக்கேன். தன்னை விட வயசுல மூத்த ஒருத்தர், தனக்கு ஆசிரியராக இருந்தவர், எத்தனையோ வருஷங்களா பரிச்சயமான அப்பாவுடைய நண்பர், அப்படி இருந்தும் எப்படி திடீர்னு ஒரு நல்ல கணவனா அவனுக்கு இருக்க முடியும்னு தோணுச்சு. நீங்க மூர்த்தி புரிஞ்சிக்கத்தான் இல்லை ப்ரொஃபசர், புரிஞ்சிக்கத்தான் இல்லை. வருஷக்கணக்கா என்னோட உடலும் இருமா இணைஞ்சு வாழ்ந்தவர், என்னுடைய ரெண்டு குழந்தைகளுக்கு தாயானவர், அப்படி இருந்தும் எப்படி திடீர்னு என்கிட்ட விவாகரத்துக்கு ஒன்று கேட்டான்னு இன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கத்தான் முடியல. உங்ககிட்ட அவருக்கு அது என்ன கலர்ச்சி. என்னோட புத்தக ஆராய்ச்சியில் ஈடுபடலாம், பெரிய பெரிய விஷயங்களை பேசி விவாதிக்கலாம். ராத்திரி வேளையில நாங்கள் ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணா படுக்கை அறையில தனியா இருக்கிறோம். மானிட இயல்பை பத்தி இயேசுநாதன் கணிச்சது சரியா, நிச்சய கணிச்சது சரியான்னு விடிய விடிய விவாதிச்சபடியே இருக்கலாம். இப்படி எல்லாமான தன்மை உள்ள கவர்ச்சி அதுன்னு நான் சொன்னா அவ விவாகரத்து வேணும்னு கேட்கறதுக்கு கொஞ்ச காலம் முன்ன இருந்தே மாறித்தான் போயிருந்தா. ப்ரொஃபசர், ஒரு நாள் சாயங்காலம் நான் ஆபீஸ் வேணும்னு ஆசாத்தியா அவ கைய பிடிச்சிட்டு உயர்ந்த இலக்கியம் இதுல எத்தனையோ தத்துவ அறிவு அடங்கியிருக்க போல இருக்கு. அதே மாதிரி சில தத்துவ அறிஞர்கள் தங்கள் கருத்தை விளக்குற கோர்வையில ஒரு இலக்கிய நயம் இருக்கா போல தோணுது இல்லையா? எனக்கு அதெல்லாம் ரசிக்கல. அவ என்ன சொல்றான்னு எனக்கு விளங்கல. அவ கொஞ்சம் கொஞ்சமா மாறி போயிருந்தா முன்ன போல இல்லைன்னு மட்டும் நல்லாவே தெரிஞ்சது. ஏன்னா அவ உடம்பு என்னோட இருக்கும் போது அவ மனசு பல முறை ஆகாயத்துல எங்கேயோ பறக்கிறதா பார்த்துருக்கேன். இத்தனை வருஷம் அனுபவிச்சது பிறகு இது கூடவா புரியாம இருக்கும். முன்னெல்லாம் படிச்சு நல்லா காயும், அதோட கிளர்ச்சி எங்க உடம்புல துள்ளு. ஆனால் இப்போ ஒரு நாள் சர்க்கரை சந்திரன்ல மனுஷனை இறக்கியாச்சு. அற்புதமான சாதனை. ஆனா இன்னும் உலகத்துல வகுப்பு இனவெறிகளால நேரும் கொடுமைகளை பத்தி படிக்கிற போது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு குருசைட் போன மேலை நாட்டுக்காரங்க தாங்க ஆக்கிரமிச்ச இடங்கள்ல நடத்துற கொடுமைகளை படிக்கிறா போலே இருக்குது. அப்படின்னா இது ரெண்டுல எது மனுஷனை உள்ளபடி பிரதிபலிக்குது? முன்னேற்றம்னா என்ன? அப்படின்னா என்ன சொல்றது ப்ரொஃபசர்? எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு நீ இப்படியே பிரார்த்திக்கிட்டே போனா உன்னை பைத்தியகாரத்துல சேர்த்து ஒண்ணு கத்துக்க. அன்னைக்கு அவன் என்ன பார்த்த பார்வை இருக்கு.
அதுலயே அவன் என்ன விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விளங்கி போயிட்டான். இப்போ நான் சொல்லிக்கிறேன், உடலின் தெய்வீகத்தை அவனோட சேர்ந்து அந்த கொலையை அவனால அவளுக்கு தர முடியுது. ஆனா அவ உடம்ப விட்டு விழிச்ச போது அவனால அவ கூட வர முடியுது. ஆனா சர்க்கரையை நாம் இணங்கி இருந்த பொருள்கள் இருக்கேன். உங்க துணையில என் சிந்தனை ஒளி குழந்தையா வளர்ந்து நிக்குது. ப்ரொஃபஸர், நாலு பேர் ஒன்னா கூடி கள்ளங்கபடம் இல்லாம மனசு விட்டு சந்தோஷமா சிரிக்கிறத விட அழகான காட்சி உலகத்துல வேற இருக்க முடியுமா? இது தெரியாம ஏன் மனுஷங்க ஒருத்தர் ஒருத்தர் வருத்தப்படுத்திக்கிட்டு உலகத்தை நரகமாக்கிக்கணும்? ப்ரொஃபஸர், நிலா எத்தனை அழகா காயுது. இந்த இன்பமான நேரத்தை பூர்த்தி செய்ய கவிதையோ வேற ஏதாவது உயர்ந்த எழுத்தோ வேணும்னு உங்களுக்கு தோணல? சேர்ந்து படிக்கலாம் வரீங்களா? உடனே அவன் முகம் உடம்புற்ற இன்பமாக ஒளிரும். உங்ககிட்ட அவருக்கு அப்படி என்ன கவர்ச்சி இன்பம் கேட்கலாம். அவர் ரொம்ப சுதந்திரமான ப்ரொஃபசர் அவன் மனசு என்கிட்ட இருந்து வேறுபட்ட பிறகு உடனே விலகணும்னு தீர்மானிச்சுக்கா போகிறது. அதுக்கப்புறம் அவன் என் மனைவியா என்னோட வாழலை. தனக்கு உவப்பா இல்லாத எதோடையும் பிணைஞ்சி இருக்கிற அவனுடைய இயல்பு இழந்தராது. அவர் ரொம்ப சுதந்திரமான ப்ரொஃபசர் சொன்னான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு உங்களை கல்யாணம் செய்துக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கும். இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் சார், என்கிட்ட விவாகரத்து கேட்கணுங்கிற நேர்மையும் அவளுக்கு இருந்தது. பரஸ்பர ஒப்பந்தத்தின் பேரில் ரெண்டு பேரும் விவாகரத்து வந்த முன்னேற்பாடா ஒரு வருஷம் தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்ந்து சட்டத்தோட நிபந்தனைகளை பூர்த்தி செஞ்சுற மனசுல வச்சுக்கிட்டு அதை கொடுக்கக்கூடிய பெருந்தங்கம் நிறைய இருக்கு. நீங்க என்ன விவாகரத்து செய்துட்டு உங்களை கல்யாணம் செய்திருக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக இனி அவ முகத்திலேயே விழிக்க கூடாதுன்னு என்னுடைய மகனும் மகனும் அவளை வெறுத்து ஒதுக்கிட்டதுக்கும் கடைசியில நான் நடந்துகிட்டதுக்கும் ஏதாவது வித்தியாசம் சொன்னீங்களா? அவளை பார்க்காததன் மூலமா நானும் அவங்கள போல புதிய மனசுக்காரனாக தானே ஆயிட்டேன். உங்களை போய் புதிய மனசுக்காரன்னு யாராவது சொல்ல முடியுமா? மூர்த்தி குறுகிய மனசா இருந்தா இதவையா இருந்த சங்கரிய முதல்ல நீங்க கல்யாணம் செய்துட்டு இருப்பீங்களா? பத்தில எடுத்துட்டு போறதுக்காக நீ போய் சர்வர்ட்ட காபி கொண்டு சொல்லுப்பா, அதுக்குள்ள இதெல்லாம் காலியாகும் சொல்லி அனுப்பிடுச்சு. சங்கரியுடைய என்ன அழுத்திக்கிட்டே இருந்தது. ப்ரொஃபசர், நான் சங்கரிய கல்யாணம் செய்துக்கிட்ட போது ஒரு விதவையைத்தான் கல்யாணம் செய்துக்கிறேங்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டதே கிடையாது. ப்ரொஃபசர், அந்த முதல் கல்யாணத்தை பத்தி இப்போதான் எனக்கு சுவாரஸ் ஏற்படுது. அந்த கல்யாணத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தீங்க ப்ரொஃபசர்? அப்பாவுடைய நெருங்கிய நண்பனாச்சு. அந்த குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவ மலாகரனை கல்யாணம் செய்துக்கிட்ட போதும் நான் நேரில் வந்து ஆசீர்வாதம் செஞ்சிருக்கேன். உங்களை கல்யாணம் செய்திருந்தோம் நான் நேரில் வந்து ஆசீர்வதிச்சிருக்கேன். என்ன மூர்த்தி, நான் நேரில் வந்து ஆசீர்வதிச்ச ரெண்டு கல்யாணமும் இப்படி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு சிரிக்கிறீங்களா? இல்லை 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 அப்படின்னு அவன் அவசரமா சொல்லும்போது அதுதான் அவன் இன்னமும் எனக்கு முடிஞ்சு போச்சு.
அந்த முதல் கல்யாணத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்னு கூறி போன முகத்தோடையும் அவன் கேட்டான். பதினாறு வயசுல அவன் மேல காதல் வயப்பட்டு சொல்லி பிடிவாதமா அவையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். கடைசியில முடிவு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா என்கிட்ட ஆலோசனை கேட்டார். நான் தான் கண்விழிக்கும் புதுமிய தன்னை தானே காதல் கொண்டிருக்கு அதை நாம எப்படி தடுக்க முடியும் சம்மதம்னு சொல்லுங்களேன்னு நான் அவன் கிட்ட அடிச்சு சொன்னேன். அவளுக்கு இள வயசு வாழ்க்கை உலகம் உயிர் எல்லாமே புத்துணர்ச்சியோட ஒரு அற்புதமாகவும் அழகாகவும் தெரிகிற பருவம் இதயம் கண்பிடிக்கிற பருவம் பார்க்கறது எல்லாமே பேர் ஆச்சரியமாகவும் பேர் அழகாகவும் தெரிகிற புதுமை பருவம் ஒவ்வொரு நாளும் கனவோடு மயக்க போதை இன்ப பருவம் அந்த பரவசத்தின் வெளிப்பாடு அமைஞ்சதுதான் அவளுக்கு மனதர் கிட்ட ஏற்பட்டிருந்த வயசுதான் பரவசத்தோட பிரதிபலிப்ப அவன் கண்ணுல நின்ற உருவகம் தான். சொல்ல போனா சங்கரிக்கு மனோதர் கிட்ட காதல்னு சொல்றதை விட தன் உயிர்கிட்டதான் காதல். தன் உணர்வோட உதயமாக உணர்ச்சிக்கிட்டதான் புத்தளிக்கிட்டதான் காதல். வாழ்க்கையில குறிக்கிற இளமைக்கிட்டதான் காதல். ஆமா அதெல்லாம் உண்மையாகணும். ஆனா அப்படி கனவை காதலிச்சு கல்யாணம் செய்து விட்ட அவனுடைய கல்யாணத்துல உடல் ரீதியான அம்சமும் நினைஞ்சிருக்கும்னு நினைச்சு பார்க்கவே எனக்கு சிரமமா இருக்கு. அந்த மனோகர் சீக்கிரமே செத்து போயிட்டாங்கயா? ஆமா லுக்கிமியா. அப்போ அவருக்கு என்ன வயசு இருக்கும்? 21. பாயசு ஒழுங்கமா பார்க்க போனா அவன் அப்படி புது வாய்ப்பத்திலேயே போயிட்டது பொருத்தம்தான் சொல்றான். ஏன்னா சங்கரியுடைய உணர்ச்சி புதுமைகளின் பரவசம் அணிந்ததுக்கு பிறகும் அன்பாட்டுக்கு எல்லாரும் போல வயசாகி நலத்தரம் வளர்ந்துகிட்டு இருந்தானா அவசரமும் போயிருந்தது. அவன் வேஷமே கரைஞ்சி போயிடும். கனவுகள் மூப்படைய கூடாது மிஸ்டர் மூர்த்தி. நேரம் மௌனமா இருந்தோம். ரெண்டு கிழவனுங்க ஒரு பெண்ணோட மாஜி கணவர்கள் மூணு பேர்ல ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்க மத்த ரெண்டு பேர் அவளுடைய நினைவுகள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா வேதனையோட உட்கார்ந்துட்டு இருந்த அவலத்தை முன்னால சாப்பிடப்படாம இருந்த தட்டுகளையும் எங்களையும் விசித்திரமா பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஹோட்டல்ல இருந்த அவங்க யாராலையும் செஞ்சுட்டு இருந்த போய் பில்ல எடுத்துட்டு வா சொல்லி அடியாரத்திலிருந்து
குடிச்சதுலயே பயிர் நிறைஞ்சிருச்சு. ஏன் சார் புரியல, என்ன மன்னிச்சிருங்க. சர்க்கரை இறந்துட்டான், இனி நான் நடைபெறும் பில்லுக்கு பணம் கொடுத்தான். ஹோட்டல் வந்து வெளியில வந்து லஸ்டர்ஸ் ரோட்ல நேரம் நடக்க ஆரம்பிச்சேன். மனோகர், நான், நீங்க இந்த மூணு பேர்ல சங்கரிக்கு நிலையான பிணைப்பு உங்க கிட்டதான் ஏற்பட்டதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு என்னுடைய தளர்வான உடலை பார்த்து ஏற இறங்க பார்த்துக்கிட்டேன். கேட்கும் பொழுது அது மாற்றாக தெரிஞ்சு அவர் என்ன விட்டு போகணும்னு விரும்பி என்கிட்டையும் விவாகரத்து வேணும் கேட்டார். என் கூடவே நடந்து வந்துட்டு இருந்த மூர்த்தி சட்டின் நடுமுட்டியை நின்றுட்டான். டிராபிக் அதிகமாக்கிறத பார்த்துட்டு நான் தான் பிளாட்ஃபார்ம் மேல ஏறிந்தில்லைங்கன்னு அவனை உஷார்படுத்தினேன். பிளாட்ஃபார்ம் மேல ஏறி நின்றவன் அதே வெறிச்சு ஆச்சரியமா நின்று பார்த்துட்டே இருந்தான். அவன் ஆச்சரியம் அடைஞ்சது கொஞ்ச நேரம் ஆச்சு. என்னது, உங்ககிட்டயும் விவகாரத்து வேணும்னு கேட்டாளா? குரல்ல அவனும் எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படி ஏனமா கேட்கும். நாலாவதா இன்னும் யாராவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணலாம்னு ஆசைப்பட்டாலும் 43 வயசுல என்ன ப்ரொஃபசர் வசையில இறங்குறீங்க? நீங்க பூர்த்தி பின்ன எதுக்கு அவ விவாகரத்துக்கு ஆசைப்படும் இந்த வயசுல? தனியா இருக்க, தானா இருக்க, புரியலையே. அந்த உயிர் பரிபூரண பக்குவத்துக்கு தயாராகிடுச்சு. நினைவுல சங்கரி நின்ன எலும்புகளுடைய நேர்த்தியான அமைப்பு ஒட்டி போன முகத்திலிருந்து ரெண்டு பெரிய ஆழமான அமைதியான கண்கள் எந்த சலனமும் இல்லாம என்னையே நேருக்கு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தது. புரிஞ்சுக்க வேணும் என்னுடைய அறிவுல முழு நம்பிக்கை வச்சு அந்த இடத்துல குரல் தெளிவா கேட்குது. என்ன விவாகரத்து பண்ணிடுங்க ப்ரொஃபசர், நான் இங்கிருந்து கிளம்பி போயிட விரும்புறேன், தன்னிச்சையா வாழ விரும்புறேன். இதுவரை பந்தத்துல துணையில நான் அடைய வேண்டிய பக்குவத்தை எல்லாம் அடைஞ்சிட்டேன். இனிமேல் என் சுதந்திரம் தனிமையில தான் முழுமை பெற முடியும். என்ன நான் அறகுறையா நிறுத்திக்க முடியாது, என்ன போக விடுங்க. புரியலையே ப்ரொஃபசர், விளக்கமா சொல்லுங்க. வெயிலோட உக்கரம் அதிகமாயிட்டே இருந்து என்னுடைய பின்பட்டை நிறுத்தி வேற என் முதல ஓடுறத நான் உணர்ந்து தனிதான் எத்தனை தொடர்புகள் வந்தாலும் அதுல எல்லாம்
அதிர்ச்சி அடைஞ்சு பிறகு அதிலிருந்து துண்டி சிட்டு வெளியில வந்து தனிமையில தான் தான் இருக்கிறது மட்டும்தான் யாரும் தன்னுடைய முழுமையான மோட்சத்தை பார்க்க முடியும். நிறைய பேர் அதை உணர்ந்துக்கிறது இல்லை. சங்கரி அதை உணர்ந்துக்கிட்டான். அவன் படிக்கலாம் வளர்ந்து தன்னை நிறைவு செய்துக்கிற முழுமையான ஜீவன். முதல்ல வெறும் உணர்வும் கனவும் முயற்சி நிற்குமா இருந்த பருவத்தில் பலாதாரங்களோட வாழ்ந்தான். அதுக்கப்புறம் உடம்பின் வாழ்க்கை வந்து அப்போ உங்க கூட அவ நம்ம மூணு பேரோட இயல்பான தாம்பத்தியத்தில் இருந்திருந்தாலும் நடத்திருந்தாலுமே கூட உங்க தாம்பத்தியத்தில் தான் அவ ரெண்டு குழந்தைகளை அடைஞ்சான்றது ஒரு பொருள் புரிஞ்ச விஷயமா எனக்கு படுது. உடலா பெண்ணா தாயா அவ முழுமை ஆயிட்டான். அதுக்கப்புறம் உடம்பி வாழ்க்கையும் கடந்து அறிவும் உள்விரிவும் சிந்தனையும் மூண்டு வரும்போது என்னோட வாழ்ந்தான். பிறகு அந்த நிலையில முழுமை அடைஞ்சு அதையும் கடந்து தான் என்கிற தன்மையில மட்டுமே அடைகின்ற பக்குவத்துக்கு வந்துட்ட போது எல்லா கட்டுகளையுமே கல்யாணம் உட்பட எல்லா கட்டுகளையுமே அறுத்தறிஞ்சுக்கிட்டு ஒரு விடுதலையான மாநிலமா மாற வேண்டிய அவசியம் அவனுக்கு ஏற்பட்டு போச்சு. ஒரு முழுமையான ஜீவன் இந்த கட்டத்துக்கு வராமல் எப்படி இருக்க முடியும்? உறவுகள் தொடர்புகள் கடமைகள் கல்யாணம் குடும்பம் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு இல்ல எல்லாத்தையுமே அனுபவிச்சு கழட்டி விட்டுறதால் அதாவது அவுட்ரோ செய்துட்டதால தனியாக விரும்பித்தான் அவ என்கிட்ட விவாகரத்து வேணும்னு கேட்டா. ஆச்சரியமா இருக்கு. பார்க்க போனா இதுல ஆச்சரியப்பட என்ன மூர்த்தி, நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல ஆண்களுக்கு நான்கு விதமான ஆசிரமங்கள்னு விதிக்கலையா? அது போல இது ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட வேற விதமான நான்கு ஆசிரமங்கள்னு வச்சுக்கவேன். முதல் மூணுல அடைய வேண்டியதை சங்கரி அறிஞ்சிட்டார். நாலாவதுக்கு அவர் தயாராயிட்டான். அதுக்கு வழிவிடும்படிதான் அவ என்கிட்ட கேட்டான். நீங்க சரின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்கல்ல, அவளை புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்கு, அந்த அறிவும் உங்ககிட்ட இருக்கு. அறிவிருந்து என்ன பயன் மூர்த்தி? அறிவிருந்து என்ன பயன்? ஒவ்வொரு உறவையும் வாழ்ந்து அனுபவிச்சு அதை கழித்து விட்டு அதில் விடுபட்டு வெளியில வந்துட்டான். நானும் 58 வயசுல முதல் முதலா ஏற்பட்ட உறவுகளே முழுக்க முழுகி என்னையே இறந்துட்டேன். அறிவு இருந்தாலும் என் கூட அன்பும் ஒரு வெறியா வளர்ந்து நின்றுச்சு. அவளை புரிஞ்சிட்டு இருந்தாலும் கூட அவகிட்ட ஏற்பட்ட அதீத பற்றுதலும் அதனால எனக்கு ஏற்பட்ட பேராசையும் என் கண்ணை மறைச்சிருச்சு. 107 வெளிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் அப்பயோ உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா மூர்த்தி, அவரை போக விடுற அளவுக்கு பெருந்தன்மை உங்ககிட்ட இருந்ததுன்னு. அது என்கிட்ட இல்லையேங்கிற மன கசப்பாலத்தான் அப்படி சொன்னேன். என் உடம்பே கூசுது. நான் அவ போக விடல மூர்த்தி, நான் அவ இழக்க விரும்பல.
மூர்த்தி விவாகரத்து செய்ய முடியாது கண்டிப்பா சொல்லிட்ட மூர்த்தி மூர்த்தி அப்போ பேசாம என்னைய பார்த்துக்கிட்டு இருந்தான் என்னுடைய தளர்வான உடலையும் அவன் பார்த்த போதே மற்றது எல்லாரையும் புரிஞ்சுட்டு போனோம் நான் நினைச்சேன் அவன் நகரத்திறந்த கண்களோட என் முன்னால சமைஞ்சுக்கிட்டான் நான் அவனை ஏன் பார்த்தேன் நமக்கு தான் தெரியுமே முடிச்சு அவளை எதுவும் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது அப்பவும் பேசல நான் அவளை போக விடல மூர்த்தி அதனால பாதாளத்தில் இருந்து கேட்டது அதனால Oh!